இந்தியாவே பைனல்ல தோற்கடிக்க உங்களால மட்டும்தான் முடியும், அதை மட்டும் செய்யுங்கள். ஆஸ்திரேலியா அணிக்கு நாசர் குசைன் ஐடியா கொடுத்துள்ளாருங்க. வாங்க இதை பத்தி பார்க்கலாம். ஐசிசி நடத்தும் இந்த உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி உலகத்திலே பெரிய ஸ்டேடியமான நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தாங்க நடைபெறுகிறது. லீக் சுற்றில் மற்றும் நாக் அவுட் சுற்றில் அற்புதமாக விளையாண்டு எதிரணிகளை அடித்து நொறுக்கிய இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தாங்க மோதுகிறது. இந்த இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடி கோப்பையை வென்று இந்த உலக கிரிக்கெட்டில் புதிய சாம்பியனாக இந்த கிரிக்கெட் உலகத்தை ஆளப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த ஆஸ்திரேலிய அணியானது ஏற்கனவே 5 கோப்பைகளை வென்று உலகக்கோப்பை நாளை நாங்கள் தான் வெற்றிகரமாக திகழ்வதுடன் அழுத்தமான சூழ்நிலைகளிலும் நாக் அவுட் போன்ற பெரிய போட்டிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை எப்படி பெற வேண்டும் என்பதை நன்றாகவே அறிந்த அணியாக இருந்து வராங்க. குறிப்பாக ஆரம்பத்திலே சரியாக விளையாடாத ஆஸ்திரேலிய அணி 2 தோல்விகளை சந்தித்து கடைசி இடத்தில் திண்டாடி கொண்டிருந்த அந்த அணி அதன் பின் கடுமையாக கொந்தளித்த ஆஸ்திரேலிய அணியானது இப்போது பைனல் வரை வந்து இந்தியாவை தோற்கடிக்க முழு முயற்சியுடன் தயாராகி வருகிறதுங்க. மறுபுறம் சொந்த மண்ணில் நியூசிலாந்து உட்பட அனைத்து அணிகளையுமே தோற்கடித்த இந்தியா 10 வெற்றிகளை பெற்று உச்சகட்ட ஃபார்மில் இருப்பதால் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எளிதாக இந்தியா வீழ்த்தி 2011 போலவே கோப்பையை வெல்லும் லட்சியத்துடன் களமிறங்க உள்ளதுங்க. 2003 உலகக்கோப்பை 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலில் இந்தியாவை தோற்கடித்து தும்சம் செய்த ஆஸ்திரேலியாவை இம்முறை பழிதீர்த்து சாம்பியன் பட்டத்தை முத்தமிடும் முனைப்புடன் இந்தியா விளையாட உள்ளதுங்க. ரிக்கி பாண்டி, ஸ்ரீவாக் போன்ற ஜாம்பவான்களை பார்த்து வளர்ந்த தற்போதைய இளம் கன்று ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவை தோற்கடித்து 6வது முறையாக கோப்பையை வெல்ல முடியும் என நாசர் குசன் தெரிவித்துள்ளாருங்க. மேலும் சுமித் வார்னர் போன்றவர்கள் பேட்டிங்கில் சாதாரணமாக சதம் அடித்து நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்தினாலேயே இந்தியாவை எளிதாக வீழ்த்திவிட முடியும் என தெரிவிக்கும் நாசர் குசன் இதை பற்றி பேசியுள்ளாருங்க. இப்போது அணியில் இருக்கும் வீரர்கள் ஏற்கனவே அழுத்தமான சூழ்நிலைகளில் சிறப்பாக செயல்பட்டவர்கள். பேட் கமின்ஸ் தலைமையான ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலில் இந்தியாவை படுமோசமாக எளிதாகவே வென்றது. அந்த வகையில் டாப் அணியான அவர்கள் மனதளவில் உறுதியாக பைனலுக்கு வந்துள்ளார்கள். இந்த வீரர்கள் ரிக்கி பாண்டி, ஸ்ரீவாக் போன்றவர்களின் அதிரடியை பார்த்து வளர்ந்தவர்கள் என்பதால் பெயருக்காக மட்டும் பைனலுக்கு வரவில்லை, கோப்பையை வெல்வதற்கு பைனலுக்கு வந்துள்ளது என நல்ல டைலாக்கா சொல்றாருங்க. குறிப்பாக 6வது கோப்பையை வென்று வெற்றியுடன் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்துடனே அவர்கள் பைனலுக்கு வந்துள்ளார்கள். மேலும் இந்த கடினமான போட்டியில் வார்னர், ஹெட், மார்ச், மேக்ஸ்வெல் போன்றவர்களுடன் ஃபார்மில் இல்லாத சுமித் சேர்ந்து அசத்தினால் மட்டுமே இந்தியாவை வெல்ல முடியும். குறிப்பாக சுமித்திடம் நல்ல திறமை இருக்கிறது. அவர் பைனலில் நம்ப முடியாத அளவிற்கு சதம் அடித்தால் மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆஸ்திரேலியா பேட்டிங், பவுலிங், பீல்டிங் ஆகியவற்றில் சொதப்பாமல் சிறப்பாக விளையாடினால் மட்டுமே இந்தியாவை வீழ்த்த முடியும் என நாசர் குசைன் தெரிவித்துள்ளாருங்க. இந்த உலகக்கோப்பையில் யார் வெல்வாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பிரான்ஸ்.